அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கீரை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரை இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பு தான் வச்சு தர முடியும். முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அந்த மாதிரி கீரையெல்லாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கீரையும் நான் அதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. வேணும்னா ஒரு பில் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா வேக விடணும். இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் இதையவே வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 7 மாதம்னா இந்த மாதிரி அடித்து கொடுத்தா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிருச்சு. இந்த இதுக்கு தாளிப்புக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கீ போட்டுக்க போகிறேன். ஆயில் சேர்த்த போகிறதில்ல, நெய் போட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நான் சாம்பார் தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்த்ததுனால கொஞ்சமாக பெப்பத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சாப்பாடு நல்லா, அதாவது நல்லா அடி சாப்பாடாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சுக்கணும். கையிலே பிசைங்க, மிக்சியில் அடிக்காதீங்க. நல்லா கையில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரைஸ் கூட சேர்த்து கொடுக்கலாம், இல்லைனா தனியாக கூட அதே ஒரு 2 ஸ்பூன் கொடுக்கலாம். நீங்கள் நான் நல்லா கெட்டியாக வச்சுருக்கேன், நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.